श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे प्रम्यजामातरं मुनिम् सुदर्येषु त्वमसिदयित्वा यस्य व्रे मन्ये निद्रामरति मरति जनितां मान यात्रारोयम् श्रीमते रामानुजाय नमः श्रीमद् वरवरमुने नमः एरुम्बियप्पा तिरुवडीगिले शरणम् எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தொருளியில் உள்ள முனி சதகம் அனுபவித்து கொண்டே வரும் ஒரு ஒரு நாளைக்கும் அதில் நேற்றைய தினம் எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அனுபவித்தோம் மூன்று சந்தர்ப்பங்களிலே சீத்தம்மா சக்கரவர்த்தி திருமகனை பிரிந்தாள் அது என்னென்னங்கிறதையும் நெத்திக்கு சொன்னோம் அதில் இருக்கக்கூடிய ரகசிய விஷயங்கள் என்னங்கிறதையும் சொன்னோம் அப்படி சீதம்மா மூன்றாம் முறையாக பூமிக்குள்ளே போயிட்டு திருப்பி மேலே வந்தாள் அப்படி அவள் பூமிக்குள்ளே போகிறத இவர் கண்ணெதிர்க்க பார்த்துட்டார் சக்கரவர்த்தி திருமகன் அந்த துக்கம் அவருக்கு தாங்கவே இல்லை அந்த துக்கத்திலிருந்து அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக எது அமைந்தது அப்படின்னாக்க கைங்கரிய வரப்பிராப்தராக இருக்கக்கூடிய இளைய பெருமாளினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தது மட்டுமே தான் அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் அப்படிங்கிறத எறும்பியப்பா தெரிவித்தார் இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருமே அதாவது சக்கரவர்த்தி திருமகனும் சரி இளைய பெருமாளும் சரி ரெண்டு பேரும் விபவாவதாரத்தில் இருந்த பொழுது இவர் பக்கத்துலேயே இருந்த கைங்கரியம் பண்ணியிருக்கார் ரொம்ப சந்தோஷப்படுவர் சக்கரவர்த்தி திருமகன் இல்லை இப்போ ரெண்டு பேருமே அர்ச்சா திருமேனியாக இருக்கான்னு வச்சுப்போமே அப்போவும் ஆஹா என் சகோதரன் என் பக்கத்திலேயே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு சௌக்கியம் அந்த ஒரு சந்தோஷம் அவருடைய திருமுக மண்டலத்தில் நான் பிரகாசிப்பிக்கும் ஆனால் எறும்பி அப்பாவுக்கு தான் ஒரு தர்ம சங்கடமான நிலமை இப்போது என்னென்னா சக்கரவர்த்தி திருமகன் அர்ச்சா திருமேனியாக அவருடைய திருவாராதன மூர்த்தியாக எழுந்திரல் இருக்கார் இளைய நகா அர்ச்சாவதாரமாக பக்கத்துலேயும் இருக்கார் விபவாவதாரமாக மணவாள மாமுனிகளா திருவரங்கத்திலையும் இருக்கார் இப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்னன்னாக்கா இளைய பெருமாள் எந்த அவதாரம் எடுத்துட்டாலும் கூட இருக்கணுங்கிறது அவருக்கு ஆசை அவ்வளோ பிரேம அதனால் மணவாள மாமனிகளாக அவர் பாட்டுக்கு திருவரங்கத்தில் இருக்காரே நான் இப்படி அர்ச்சா திருமேனியா இங்கே நின்றுன்னு இருக்கேனே அப்படிங்கிற ஒரு சோகம் அவரை அப்பிக்கொண்டது அப்படிங்கிறது எறும்பியப்பா இந்த ஸ்லோகத்துல இன்றைய தினம் நம்ம அனுபவத்துக்கு விஷயமாகிற தொண்ணூறாவது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் நமக்கு அப்ப இத்தனை நாளாக இராமாயணத்திலிருந்து ஒரு ஒரு காண்டமாக அந்த குரனலாஜிக்கல் சீக்வன்ஸ்ன்னு சொல்லும்படியாக இராமாயண விஷயங்களாகவே இளைய பெருமாள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் எறும்பியப்பா தெரிவித்து கொண்டே வந்தார் அந்த இளைய பெருமாள் மணவாள விபவ விபவதிசையில் திருவரங்க திருன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க ஸ்ரீயிலே இப்படி நடமாடின்னு இருக்காரே ஆனால் நம்ம அவர் பக்கத்தில் இல்லையே இல்லை அவர் நம்ம பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற இந்த வருத்தம் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் இவர் தெரிவிக்கிறார் ஸ்லோகத்துக்குள்ளே இப்போ பிரவேசிப்போம் சோதரிய விரும்பிய பார்த்து சொல்கிறார் ஹே சுவாமின்னு வர வர முனே துவம் துவம்னா தேவரீர் ஆனால் இதுக்கு முன்னாடி பல ஸ்லோகங்களாக இவர் ராமாயணத்தை பற்றியும் இவர் எப்படி இளையபெருமாளாக அவதாரம் பண்ண பொழுது எத்தகைய செயல்களை எல்லாம் செய்தார்னு சொன்னதுனாலேயும் இந்த இடத்துல துவம் அப்படிங்கிற இடத்துல முன்பு திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக அதாவது இளையபெருமாளாக அவதரித்த தேவரீர் அப்படின்னு எடுத்துக்கணும் அன்வயத்தில் அப்படி இளையபெருமாளாக அவதரித்த தேவரீர் எஸ்ய சோதர் ஏஷு எஸ்யா எந்த ராமபிரானுக்கு சோதர்யேஷு உடன் பிறந்த சகோதரர்களில் தைதஹா பிரிருத்யா சுஹ்ருத்வா அப்படின்னு சொல்கிறார் தைதஹா அப்படின்னாக்க சகோதரர்களுக்குள்ளேயே சோதர் ஏஷுன்னு கொடுத்துட்டார் இல்லையா அப்போ சகோதரருக்குள்ளேயே மிகவும் அன்புக்கு இலக்கானவராக இருந்தீரோ பிரித்தியகா பிரித்தியகா அப்படின்னாக்கா கைங்கரியம் பண்ணக்கூடிய தாசராக இருந்தீரோ இல்லை சுஹ்ருத்வா அப்படிங்கிறார் சுஹ்ருத்வா அப்படின்னா தோழன்னு அர்த்தம் அப்படி ஒரு தோழராகவோ ஆகிறீர் அசி அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கும் இளைய பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி இங்கே சொல்கிறார் ராமண்ணாவுக்கு சகோதரர்களுக்குள்ளேயே இளைய பெருமாள் தான் அதீதமான பிரேமை அப்படின்னு தெரிவிக்கிறார் எறும்பியப்பா அதுக்கப்புறமா அந்த இளைய பெருமாளுக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்னன்னாக்கா இவர் அவருக்கு பிரித்தியனாக இருந்தார் அதாவது தாசனாக இருந்தார் ஒரு நல்ல தோழனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது எப்படி பின்ன முன்னுக்கு பின்முரனாக இல்லையா தாசனாகவும் இருக்க முடியும் தோழனாகவும் இருக்க முடியுமா அப்படின்னாக்க பாத்தி ஆச்சரியமான ஒரு விஷயம் உற்று நோக்கணும் நம்ம ராமாயணத்தை இதுக்கெல்லாம் அர்த்தங்களுக்கு கிஷிந்தா காண்டத்தில் ராமாயணத்தில் சிறிய திருவடி கிட்ட இளைய பெருமாள் தங்கள் யார் என்ன ஏதுங்கிற விவரணத்தை எல்லாம் பேசுகிறார் அப்படி பேசுகிற பொழுது ஒரு அதி அழகான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அகமஸ்யாவரோ பிராத்தா குணைர்தாஸ்யாகதா கிருதஜிய பகுக்ஞ்சிய லக்ஷ்மணோ நாம நாமதா அப்படின்னு தன்னைத்தானே தெரிவிச்சுக்கிறார் இந்த ஸ்லோகத்தை இளைய பெருமாள் தான் சிறிய திருவடி கிட்ட பேசும் பொழுது சொல்கிறார் இதோ இங்கே எழுந்தார்கள் இருக்காரே ராமபிரான் அவரஹா பிராத்தா அப்படிங்கிறார் இல்லையா அவருக்கு அடியன் சகோதரனாக ஆக வேண்டும் ஆனால் எனக்கு எப்படி என் பாவம் எப்படி அப்படின்னாக்க தாஸ்ய முபாகத்தா அவருக்கு நான் தாசனாக தொண்டு செய்யக்கூடிய கிங்கரனாக இருக்கின்றேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் அதே விஷயத்தை தான் இங்கே எறும்பியப்பா சொல்கிறார் நமக்கு உற்ற நோக்கணும் ராமாயணத்தை அதனால தான் இந்த இடத்துல பிருத்யகா சுகிருத்வா அப்படிங்கிறார் அப்போ எப்படி தோழன்னு சொல்லலாமா சுஹ்ரத்வான் தோழன்னு தானே அர்த்தம் அப்படி சொல்லலாமா ஏன்னா இளைய பெருமாள் சொல்லும் பொழுது இவருக்கு நான் தம்பி அப்படின்னு தான் தன்னை சொல்லிக்கிறார் இந்த இடத்துல தான் பெரியவர்கள் கூறக்கூடிய வாக்கியத்தை நம்ம உற்று நோக்கணும் பெரியவர்கள்லாம் சொல்லுவா தோளுக்கு விஞ்சுனா தோழன் அப்படின்பா தம்பியாவே இருந்தாலும் வளர்ந்தாச்சு அப்படின்னாக்கா ஒரு நட்போட தான் பழகணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சுஹ்ருத்வா அப்படின்னு தெரிவிக்கிறார் எறும்பியப்பா அப்ப எறும்பியப்பாவின் கூறுபடி முன்பொரு காலத்தில் இளையபெருமாளாக தேவரீர் அவதாரம் பண்ணினீரே அப்படின்னு மனவாள மாமனிகளை பார்த்து சொல்லி அப்போ அந்த சமயம் சக்கரவர்த்தி திருமகனுடைய சகோதரர்களுக்குள்ளேயே மிகவும் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர் தேவரீர் அவருக்கு பிரித்தியனாக தேவரீர் இருந்தீரே அவருக்கு ஒரு உற்ற தோழனாக தேவரீர் இருந்தீரே இப்படியெல்லாம் ஒரு ஸ்தானத்தில் தேவரீர் இருந்தீரே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனாக்க சோடவியோ சகசரே தேவரீர் பக்கத்தில் இருந்ததுனாலேயே ஜானகி விப்ரயோகா சோடவியா அபூத் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஜானகி விப்ரயோகானா என்ன சீத்தம்மா மூன்றாவது வாட்டி பிரிந்தாளில்லையா போன ஸ்லோகத்தில் தானே சொன்னோம் பிருத்வீம் பித்வா புனகா அப்படின்னு பூமி பழந்தது சிம்மாசனம் வந்தது அங்கே ஏறி அமர்ந்தால் கீழே சென்றாள் அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு பெரிய வருத்தம் ஏற்பட்டது அந்த வருத்தம் கூட இளைய பெருமாளினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்ததுனாலேயே அவருக்கு நீங்கித்து அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை தான் இங்கே கண்டினியூஷன் போல் சொல்கிறார் ஜானகி விப்ரயோகா அப்போ சீதம்மாவுனுடைய மூன்றாவது பிரிவானது எஸ்ய எந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு சோடவியகா அபூத்து ஸோ டவ்யகா பூத்து அப்படின்னாக்கா பொறுத்துக்கொள்ள முடிந்தது ஓரளவுக்கு எதனால் அப்படின்னா இவரால தானே அத்தகைய பிரேம பொருந்தின சீத்தம்மாவனுடைய பிரிவை கூட இவரால் பொறுத்து கொள்ள முடிந்தது ஆனால் ஒரு விஷயத்தை இவரால் பொறுத்து கொள்ளவே முடியலையாம் அது என்னங்கிறது மேற்கொண்டு சொல்கிறார் தியாயன் தியாயன் வர வர முனே தஸ்ய தேவி பிரயோகம் மண் மாத்யோ என்ன ஒரு உருக்கமான ஸ்லோகம் பாருங்கோ மணவாள மாமுனிகள் விபவ திசையில திருவரங்கத்தில் எழுந்தவர்கள் இருக்கார் எறும்பியில இவருடைய கிராமத்துல எறும்பியப்பாவனுடைய திருவாராதன மூர்த்தியான சக்கரவர்த்தி திருமகனாருக்கு இவர் திசையில் இருக்கார் அவர் அர்ச்சா திருமேனியாக இருக்கார் ஆனால் அந்த பிரிவை தாங்கவே முடியலையாம் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற சக்கரவர்த்தி திருமகன் கூடவே விபவ திசையில் இருக்கிற மனவாள மாமுனிகள் இருக்கணுங்கிறது இவருடைய ஆசை அதனால சொல்றார் அக்ரஜா தசியதே விப்ரயோகம் அக்ரஜா அப்படின்னா இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனாக தான் தெரிவிக்கிறது அக்ரனா முன்னாடி ஜஹானா ஜனிக்கிறது அப்போ திரேதா யுகத்துல இளைய பெருமாளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணின சக்கரவர்த்தி திருமகனார் தற்போது அர்ச்சா திருமேனியா இருக்கார் இல்லையா அவரை தான் சொல்றார் அக்ரஜகா இப்ப அடியன் கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அர்ச்சாவதாரமாகிற ராமபிரானுக்கு தே விப்ரயோகம் தே அப்படின்னா தேவரீருடைய தஸ்ய அப்படின்னா அப்படி இளைய பெருமாளாக இருந்து அவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணி கூடவே இருந்து அவருக்கு ஆறுதல் அளித்து இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு ஹிங்கராக இருந்த அந்த லக்ஷ்மணனாகிற மணவாள மாமுனிகள் ரசியத்தே அப்பேற்பட்ட அந்த தேவரீருடைய விப்ரயோகம் உம்முடைய பிரிவு இப்போ நீர் அவர் கூட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவாற்றாமை அதனால் என்ன என்னாருதுன்னா அடிக்கடி அதையே நினைத்து கொண்டு சோகமாக ஆயிண்ட்ருக்காரான் தியாயன் தியாயன்னு அடிக்கடி அதை நினச்சிகிட்டே இருக்கார் அதனால் என்ன என்னாருது அப்படின்னாக்க அரதி ஜனிதாம் வேறு எதுலேயும் அவருக்கு ஒரு ருச்சியே இல்லாதக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பே இருக்கான் வேறு எதில் ருச்சி வேணும் அப்படின்னாக்கா பொதுவாக அர்ச்சா திருமேனியில் இழந்தவர்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்ம திருவாராதனம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதையெல்லாம் ஆசையோடு ஸ்வீகரணம் பண்ணிப்பார்கள் வர்க்கியமோ ஆச்சமனியமோ நிறைய விஷயங்கள் திருவாராதனத்தில் இருக்கு இல்லையா அதையெல்லாம் ரொம்ப ஆசையோடு ஸ்வீகரணம் பண்ணிப்பார்கள் எல்லாம் ஆன உடனே பொதுவாக பார்த்தோன்னாக்கா திருமாளிகைகளில் எல்லாம் அஞ்சு வேளை திருவாராதனம் நடக்கும் நம்ம கிரகங்கள்லையெல்லாம் இப்போ அதை வேளை திருவாராதனமாக குறைச்சுன்னுட்டோம் ஆனால் பொதுவாக அஞ்சு வேளை திருவாராதனங்கிறது ரொம்ப சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய திருமாளிகைகளில் இன்றைய அளவுலையும் ஸ்ரீ மட்டங்கள்லையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய திருவாராதன மூர்த்திக்கு அப்போ எறும்பி அப்பாவனுடைய திருமாளிகையில் அன்றைய தினம் எழுந்தருள் இருந்த அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு எதுலேயுமே ஆசையே இல்லை அரதி ஜனிதாம் வேறு எந்த விஷயத்துலேயும் மற்ற எல்லா பொருள்கள்லேயும் ஒரு வெறுப்பே உண்டாச்சு அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா நித்ராம் மானயதி மன்யே அப்படின்னு தெரிவிக்கிறார் நித்ராம் அப்படின்னா பொதுவாக உறக்கம் ஆனால் ஒரு திருவாராதன் ஆன உடனே என்ன பண்ணுவா எல்லாரும் திருக்காப்பு சாத்துறதுன்னு சொல்லிடுவா இப்போ புரியும்படி சொல்லணும்னாக்கா அந்த பெருமாள் அறைய சாத்தி தாளிட்டுருவா அப்போ அந்த சமயம் எம்பெருமா நித்ரையில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு பாவம் இப்போ இந்த இடத்துல திருவாராதனத்தை சக்கரவர்த்தி திருமகன் விரும்பவே இல்லை வேற எதுலேயும் அவருக்கு ஆசையே இல்லை ஆர்கியமா பாத்தியமா அச்சமணியமா ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போடவே இருந்தார் திருக்காப்பு சாத்திரதுலேயே அவருக்கு குறியாக இருந்தது அப்படிங்கிறது இங்கே உள்ளர்த்தமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது திருவாராதனம் எறும்பியப்பா வந்து நின்னாக்கா அவருடைய திருமுக மண்டலத்தில் ஒரு சோபையே இல்லை திருக்காப்பு சாத்தி கொள்வதிலேயே அவர் குறியாக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம இந்த சதகத்தின் உள்ளர்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா நித்ரை அப்படின்னாக்கா ஒரு அர்ச்சா திருமேனிக்கு பொதுவாக நித்ரன்னா என்ன அர்த்தம் திருக்காப்பு சாத்துறது தானே அதுதான் இந்த இடத்துல எறும்பியப்பா இப்படி தெரிவிக்கிறார் நமக்கு அவர் இப்படி திருக்காப்பு சாத்தி கொண்டே போயின்னு இருக்கார் இல்லையா அது உம்முடைய பிரிவுனால தான் அப்படிங்கிறத நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் இதி மண் ஏ அப்படிங்கிறத நான் யூகிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல எறும்பியப்பா சொல்லிண்டு அவரும் வருத்தப்படுறார் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு பக்கம் வருத்தப்பட இன்னொரு பக்கம் எறும்பியப்பா வருத்தப்பட இப்படியே பயின்றிருக்கு அந்த பொழுது அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாக இவர் தெரிவிக்கக்கூடியது என்னன்னாக்கா அன்றைய நாள் திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக மணவாள மாமனிகள் அவதாரம் பண்ணியிருந்த விபவ விபவதிசையிலேயே சக்கரவர்த்தி இருந்த பொழுது அந்த ராமபிரானுடைய சகோதரர்களுக்குள்ளேயே மிகவும் அன்புக்கு இலக்கானவர் இளைய தான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இளைய ஒரு தாசியனாகவும் ஒரு தோழனாகவுமே இருந்தார் சீதம்மாவனுடைய பிரிவு கூட இவருக்கு ஓரளவுக்கு பொறுத்துக்கொள்ள முடிந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் பக்கத்தில் இளைய பெருமாள் இருந்தது தான் ஆனால் அப்பேற்பட்ட அந்த சக்கரவர்த்தி திருமகன் இன்றைய தினம் வாட்ட முகத்தோடு அப்படியே சோகமாக இருந்துகிட்டே இருக்கார் அப்பி இருக்கு அவர் முகத்தில் ஏன் அப்படின்னாக்கா உம்முடைய பிரிவு இப்போ அவர் அர்ச்சா திருமேனியாக இருக்கார் ஆனால் மணவாள மாமனிகளோ திசையில் இருக்கார் இவர் எறும்பியில் இருக்கார் அவர் திருவரங்கத்தில் இருக்கார் அந்த பிரிவாற்றாமையை தாங்க உண்ணாதைக்கு சோகமாக இருந்துண்டு அதையே நினச்சி நினச்சி பார்த்துண்டு வேற எந்த விஷயத்திலேயும் இவருக்கு ஒரு சிந்தனை போகாதைக்கு அத்தனை மேலேயும் ஒரு வெறுப்பு வந்து திருக்காப்பு சாத்திக்கிறதுலேயே குறியாக இருக்கார் அப்படிங்கிறது தான் எறும்பியப்பா இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிவிக்கிறார் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தி திருமகனார் தான் எறும்பியப்பா திருவாராதனம் பண்ணின சக்கரவர்த்தி திருமகனார் இவரை தான் இந்த ஸ்லோகமே அமைந்திருக்கு இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் கந்தாடை அப்பன் சுவாமியினுடைய திருமாளிகையில் இவர் திருவாராதன மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நாளைய தினம் தொண்ணூத்தோராவது ஸ்லோகத்தோடு காண்கின்றேன் நாளைய தினம் தொண்ணூத்தோராவது ஸ்லோகம் அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்